ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஷிபா இனு வந்து இதோட கீ சப்போர்ட்டை வந்து டச் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேல்ஸ் எல்லாம் ரொம்பவே ஷிபா இனு வந்து அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்ரலி 131 பில்லியன் ஷிபா இனு மேலே அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து எந்த மாதிரி டைம் நம்ம வந்து ஷிபா இனு வாங்கலாமா வேணாமா, மார்க்கெட் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, இப்போ இதுக்கு மேலே மார்க்கெட் கீழே விழுகுமா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஒரு மெயினான நியூஸ்னால தான் வந்து பிடிசியே வந்து சடன் டம்ப் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, அந்த சில்வர் கேட் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கேருந்தால் வந்து நிறைய மணியை வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வந்து மூவ் பண்ணுவாங்க. அதை வந்து இந்த சில்வர் கேட் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பைனான்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபட் நியூஸ் வந்திருக்கு. பைனான்ஸ் வந்து அன்ரிஜிஸ்டரான செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சை வந்து இது ரன் பண்ணிட்டுருக்கு யூஎஸில் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக வந்து சொல்கிற மாதிரி ஒரு ஃபட் ஒன்று வந்திருக்கு. ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தான் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண முடியலனா அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ஏர்ட்ராப் ஒன்று போயிட்டுருக்கு, பிளர் ஏர்ட்ராப். ப்ரீவியஸாக ஒரு ஏர்ட்ராப் வந்திருக்கு இதில். ஸோ அது நிறைய பேருக்கு வந்து $1000 மேலே ப்ராஃபிட்டே கிடச்சிருக்கு. இந்த ஏர்ட்ராப்பில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஏன்னா இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க, இந்த ஏர்ட்ராப் பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ செப்பரேட்டாக எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிடிசி பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிடிசி வந்து இருக்கிறதே ஒரு சப்போர்ட்டான இடம் தான். ஓகேங்களா, ஸோ வந்து உங்களுக்கு இங்கேயே தெரியும் பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணி இது மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு தான் வந்து இப்போ வந்து பிடிசி கீழே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, இந்த கீழே வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ், இந்த ஃபட் நியூஸஸ், இப்போ இந்த சோ மெனி திங்ஸ் நடக்குதுல, இதெல்லாம் ஒரு ரீசனாக இருந்தாலும் இந்த இடத்துல போய் தொட்டுட்டு தான், ஒரு ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு தான் கீழே வருது. பட் இங்கேருந்து இந்த வந்து ப்ரீவியஸான சப்போர்ட் இருந்துச்சு, இதையும் உடச்சிட்டு கீழே வந்துருச்சு. பட் இங்கே இருக்குது, பட் இதையும் உடச்சிட்டு கீழே போச்சுன்னா இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா, பட் இங்கே வரைக்கும் வந்துச்சுன்னா டேரெக்டாக இதை உடச்சிட்டு பட்டுலாம் விளையாது, இப்படியே கீழே வந்து இந்த இடத்த அப்படியே டக்குன்னு உடச்சிலாம் கீழே போகாது ஆக்சுவலாக. ஸோ மேக்ஸிமம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து சப்போர்ட் இந்த இடத்துல எடுத்துகிட்டு கொஞ்சம் இப்படி சைட் வேஸில் ட்ரேட் ஆகிட்டு அப்புறமா கீழே போகலாம். ஓகேங்களா, உடச்சிட்டு கீழே போயிட்டு இங்கே இன்னொரு ஒரு ஹியூஜான ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து கூட மறுபடியும் பம்ப் பேக் ஆகிட்டு மேலே வரலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லேட்டரான வந்து மார்க்கெட்டில் நல்ல நியூஸஸ்லாம் வந்துச்சுன்னா ஸோ வந்து தெரியாது. பட் இப்போ இதையும் உடச்சிச்சுன்னு சொன்னால் லிட்டரலாக 18K கூட போக வாய்ப்பு இருக்குது பிட்காயின். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரூஷியலான ஸ்டேட்டில் தான் இருக்குது பிடிசி. ஸோ அதுக்காக ஒரு ரீசனாக இருக்கலாம். பட் அதை விட மெயினான திங் என்ன கேட்டிங்கன்னா, 1 வீக்கில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா லிட்டரலாக டெத் கிராஸ் நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 200 MA கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ இப்போ நடந்துச்சுன்னா ரொம்பவே ஃபால் ஆகும். ஆக்சுவலாக அதுதான் நடந்திருக்கு, இந்த இடத்துல கிராஸ் ஓவரே நடந்துருச்சு. ஸோ இதெல்லாம் கொச்ச கொச்சன் இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, பட் ஆக்சுவலாக கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. ஸோ இங்கேருந்து லைக் இதுக்கப்புறம் வந்துட்டு பயங்கரமாக ஃபாலோ கூட ரொம்பவே வாய்ப்பு இருக்குது, இன்கேஸ் இந்த இடத்துலேருந்து இந்த மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு மேலே போகலனா. ஸோ ரொம்ப பெரிய ஃபால் இருக்கும். ஸோ இதை தவிர்த்து இப்போ ஷிப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கீ லெவல்ஸில் வந்து ஷிபா இனு வந்து நிறைய பேர் வந்து அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய வேல்ஸ்லாம் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்டரலாக 131 பில்லியன் ஷிபா இனு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டைமில் வந்து அக்யூமுலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க வேல்ஸ் எல்லாம். ஏன்னா வந்து அது கிண்ண கீழே கீழே போக போக அவங்க வந்து இன்னும் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷிபா இனு பாருங்கள் அந்த பம்பில் இருந்து எவ்வளோ கீழே வந்துச்சு, அடிமட்டத்துக்கு மறுபடியும் இந்த லெவலுக்கு போயிட்டு போல இருக்குது, அவ்வளோ கீழே வந்திருக்கு. ஏன்னா ஆல் டைம் ஹை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, லிட்டரலாக 0 போட்டு 40 தள்ளி 8 2 88 ஸ்டார்ட் ஆகுது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா லிட்டரலாக 40 போட்டு 1. ஸோ எத்தனையோ எக்ஸ் வந்து டவுனில் இருக்குது இப்போதைக்கு ஷிபா இனு. ஸோ ஷிபேரியம் வந்ததுக்கப்புறம் இந்த பம்ப் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, லைக் போன் ரொம்பவே பம்ப் ஆகும் நல்லா தெரியுது, பட் ஷிபா இனு வந்து பேர்ன் நடக்க ஸ்லோலி ப்ராசஸில் தான் பம்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சில்வர் கேட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக வந்து இது இந்த சில்வர் கேட்டில் தான் வந்து முன்னெல்லாம் மணியை வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் காமிச்சிட்ருப்பாங்க. இதோட மெயினான கிளைண்ட்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லிட்டரலாக இன்க்ளூடிங் பைனான்ஸு, கிரேக்கன்னு, ஜெமினி, அந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்ச்லாம் வந்து இவங்களோட மெயினான கிளைண்ட்ஸாக இருந்துட்டு இருந்தாங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், சில்வர் பேங்க் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து நீடிக்கணும்னா இவங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, SEN சில்வர் கேட் எக்ஸ்சேஞ்ச் நெட்வொர்க். ஓகேங்களா, ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணணும் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த மணி மூவ் பண்ணுறது கிரிப்டோக்கு வந்து அந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க அஃபிஷியலான வெப்சைட்லேயே ஃப்ரைடே அன்றைக்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பட் அதர் டெபாசிட்டு அந்த இதெல்லாம் வந்து நல்லாவே ஆப்ரேஷன் ஆகிட்டுருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த நியூஸ் வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான, இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டம்ப் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன் மார்க்கெட் டம்ப்க்கு. ஸோ அதை விட மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ஒரு ஃபட் நியூஸ் அபவுட் பைனான்ஸ். பைனான்ஸை பற்றி என்ன ஃபட் நியூஸ்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ் செக்யூரிட்டிஸ் இருக்காங்கல்ல அந்த எக்ஸ்சேஞ்ச், அதில் இருக்கிற அஃபீஷியலான ஒரு ஏஜென்ட் ஸ்டாஃப் அவர் என்ன நம்பர் என்ன சொல்கிறாருன்னா, பைனான்ஸோட யூஎஸ் இருக்குல்ல அது வந்து அன்ரிஜிஸ்டரான செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஎஸில் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாஃப் வந்து சொல்கிறாரா, இந்த ஒரு சேல் நடந்துச்சுல விஜிஎக்ஸ் டோக்கன்,
பை அந்த வாயாஜர் டிஜிட்டல் மூலியமாக இந்த பேங்க்ரப்சி ஆன டைமில் பைனான்ஸ் கிட்ட விற்று இந்த டைமில் வந்து இது நடந்துச்சுல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் செக்யூரிட்டி லா வந்து வயலேட் பண்ணுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபட்டுக்கெலாம் வந்து நம்ம சிஇசட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காருன்னா, ஸோ அவர் ட்விட்டருக்கில் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய வந்து ரீட்வீட்லாம் பண்ணிட்டுருக்காங்க, லைக் டு யூ கேர் அபவுட் த ரீசன்ட் ஃபட்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஃபோராக போட்டுட்ருக்காரு. நிறைய இடத்துல இந்த ஃபோரை மென்ஷன் பண்ணுவார், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் நீங்கள் அவரோட ட்விட்டருக்கில் வந்தீங்கனாலே ஃபஸ்ட்டில் ஒன்று போட்டிருப்பார், ஓகேங்களா? வில் ட்ரை டு கீப் 2023 சிம்பிள், ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் லெஸ் திங்ஸ், டூஸ் அண்ட் டோன்ட் டூஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்படின்னா நான் எதில் டைம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி எஜுகேஷனு, கம்ப்ளைன்ஸு, இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இதில் தான் அதிகமான டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறேன். இந்த ஃபோர்னு போட்டுட்டு இக்னோர் ஃபட்டு ஃபேக் நியூஸ் அட்டாக் இந்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சரில் வந்து இவர் இந்த போஸ்ட்டை வந்து லிங்க் பண்ணுவேன். என்னவர் நான் வந்து ஃபோர்னு டைப் பண்ணனா இந்த போஸ்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க, அதுக்கு மீனிங்காக அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருந்தார், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து அடிக்கடி இவர் வந்து ஃபோர் காட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல நீங்களே பார்ப்பீங்க, டைப் பண்ணியிருப்பார் ஃபோர்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமா வந்து எப்படி வந்து பைனான்ஸ் வந்து இந்த ஃபட்டுக்கெலாம் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கு, இந்த லெட்டர், இந்த ஃபேக் நியூஸ் ஆஃப் எஃபிஐ, இது எல்லாத்துக்குமே எப்படி இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டுருக்காங்கன்னா, நியூ ஒர்க் ஷாப் மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் ஹவ் பைனான்ஸ் ரெஸ்பாண்ட் டு ஃபட்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒர்க் ஷாப்போட இதை பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க இங்கே. ஸோ நிறைய ஃபட்டு கிளம்பிட்டுருக்கு இப்போ பைனான்ஸில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இவர் ஃபட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மெயினாக மேபி வி ஷுட் புல் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயோஜர் மேட்டரெலாம் நடந்துச்சுல, பைனான்ஸ் வயோகர் டீல், இந்த டீலில் வந்து மேபி வி ஷுட் புல் அவுட்னு சொல்லி கேட்டிருந்தாரு. பட் அது மட்டும் இல்லாமல் அது கீழே வந்து என்ன போட்டிருக்காருன்னா, நாங்கள் இன்னமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம் அந்த டீலுக்கு, அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட யூசர்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம் அவங்களோட ஃபண்ட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் சிஇசட் பைனான்ஸ், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பைனான்ஸோட தரப்பில் இருந்து அவங்க கரெக்டாக பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய ஃபட்டு வந்துட்டுருக்கு. எனக்கு என்னமோ வேணுனே மார்க்கெட்டை வந்து ரொம்ப கீழே தள்ளுற மாதிரி இருக்குது, ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன்மோர் டம்ப் வரும், அந்த டம்புக்கு அப்புறம் நல்லாவே பம்ப் ஆக ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் லேட்டரான வரக்கூடிய ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், புது புது ஈவெண்ட்ஸ்லாம் வருதுல்ல, ஸோ அதெல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிட்காயின் வந்து பம்ப் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஈவன் வென் மார்க்கெட் வந்து ரொம்ப பாட்டம் தொட்டுருச்சுன்னா கூட கண்ணை மூடிட்டு எல்லா காயினையும் வந்து அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் வந்து நிறைய பேர் வாங்கி ஹோல்டு பண்ணுவாங்க. த ரீசன் என்னன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நெட் யூசர்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 5 பில்லியனுக்கு மேலே பீப்புள் இருக்காங்க. பட் கிரிப்டோவில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 350 மில்லியன் பீப்புள் மட்டும்தான் இருக்காங்க. லிட்ரலி நியர்லி 5% ஆஃப் த பீப்புள் ஒன்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் கிரிப்டோவை. அப்போ இன்னும் பாருங்கள், 95% மேலே இருக்குது பேலன்ஸு. ஸோ அவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற மார்க்கெட் கேப்பை விட எத்தனையோ ட்ரில்லியன் அதிகமாகலாம். அந்த டைமில் மிஸ் பண்ணிட வேணாம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு போயிடுங்க, ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.